போதும் போதும் பப்ளு, நிறுத்து. எனக்கு ஒரு மூச்சு வாங்குது. எவ்வளோ நேரம் ஆடுவே? கூட்டம் ஆடிக்கிட்டே இருப்பப்பில் இருக்கு. நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஓகே ஓகே. ஹாய் குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களோ டெய்லி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருக்காதா பின்ன? நம்ம என்ன நம்ம ஷோவை சும்மா பார்க்குறோம், ஒரு கதை கேட்குறோம், பாட்டு பாடுறோம், டான்ஸ் ஆடுறோம், அண்ட் ஆல்சோ நம்ம கதை சொல்கிறோம். ரொம்ப கரெக்டாக சொன்ன தப்ளு. ஓகே, இன்னைக்கு நம்ம அக்கா என்ன கதை சொல்ல போகிறாங்க? அது எனக்கு என்ன கதைன்னு தெரியுமே, ஆனால் நான் அதை உங்ககிட்ட சொல்ல மாட்டேனி. ஏன் தப்ளு? ஏன் ஏன்? ஏன்னா அந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கதை. உனக்கு பிடிச்ச கதையா? ஆமா. அப்போ அத நீ சொல்றதை விட நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். என்ன குட்டீஸ், அக்கா கிட்ட கதை கேட்கலாமா? ஹாய் குட்டீஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற கதையோட பேர் வந்து பஞ்சமும் கடவுளின் கருணையும். பஞ்ச காலத்தில் கூட கடவுளுடைய கருணை எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறது தான் இந்த கதை. வந்து இந்த கதை வந்து எலியா இறைவாக்கினர் காலத்தில் நடந்துச்சு. அப்போ அந்த எலியாவோட இறைவாக்கினர் காலத்தில் அரசர் வந்து இந்த இஸ்ரேல் மக்களுடைய ஆண்டவருடைய கோட்பாடுகளை கடைபிடிக்கிறவங்களெல்லாம் துன்புறுத்திக்கிட்டு இருந்தார். அதை பார்த்து கோவப்பட்ட எலியா வந்து அந்த ஆகாபுன்ற அரசன்ட்ட போய், வாழும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் மேலே ஆணையாக சொல்கிறேன், நான் சொல்லாமல் இனிமேல் இனி வர காலத்தில் மழையோ பனியோ இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இப்படி சொல்லிட்டு வந்த உடனே ஆண்டவர் வந்து எலியாட்ட சொல்கிறாரு, நீ உடனே இங்கேருந்து தப்பிச்சுட்டு யோர்தான் நதிக்கு அப்பால் உள்ள ஒரு கெரித்துன்னு ஒரு ஓடையில் போய் நீ இரு, ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா இவர் அரசனுக்கு எதிராக அப்படி சொல்லிட்டு வந்துட்டார்ல, அப்போ இறைவாக்கினர் காப்பாற்றணும்ல, அதனால் ஆண்டவர் எலியாவுக்கு அப்படி சொல்கிறார். உடனே எலியாவும் அந்த கெரித்து யோர்தான் நதிக்கரைக்கு அப்பால் உள்ள கெரித்து ஓடையில் போய் இருக்கார். அப்போ அவர் போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்த உடையில ஒளிஞ்சுக்கோ, உனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக நான் காகங்களுக்கெல்லாம் வந்து கட்டளையிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் சொன்ன மாதிரியே காகங்கள் வந்து காலையிலையும் சாயந்தரமும் அவருக்கு அப்பத்தையும் இறைச்சியையும் கொண்டு போய் கொடுத்துச்சு. அவரும் அந்த இறைச்சியும் அப்பத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த ஓடையில் ஆண்டவர் சொன்ன மாதிரி தண்ணி குடிச்சிட்டு அங்கேயே கொஞ்ச நாளைக்கு இருக்கார். அவர் தான் சொன்னாரே, ஆண்டவர் வந்து என்னோடய வாக்குனால் நான் சொல்லாமல் மழை பெய்ய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. அதனால் இவர் வாட்டுக்கு இங்கே போய் தங்கியிருக்காரு, மழை பெய்யலை. அப்போ மழை பெய்யலைன்னா என்ன ஆகும்? அந்த ஓடை கொஞ்ச நாளில் வத்திருச்சு. இப்போ ஆண்டவர் வந்து எலியாட்ட வராரு, நீ வந்து இங்கேருந்து கிளம்பி சீதோ நகரில் ஒரு சாரிபாத்தன் நகர் இருக்குது, அங்கே போய் நீ குடியேறி அங்கே கொஞ்ச நாளைக்கு இரு. நான் அங்கே வந்து உனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக ஒரு கைம்பெண்ட்டை நான் சொல்லியிருக்கேன், அதனால் நீ அங்கே போ அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே எலியாவும் ஆண்டவருடைய வாக்கு கிணங்க சீதோ நகருக்கு கிளம்பி போகிறார். அவர் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அந்த நகரத்தோட அந்த நுழைவாயிலில் ஒரு அம்மா ஒரு விதவை கைம்பெண் வந்து சுள்ளிகளை பொறுக்கிட்டு இருக்காங்க. உடனே எலியா வந்து அந்த கைம்பெண்ணை பார்த்து, அம்மா எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த அம்மாவும் சரின்னு தண்ணி எடுத்துகிட்டுவதுக்காக போகிறாங்க. உடனே எலியா வந்து அந்த அம்மாவை திரும்ப கூப்பிட்டு, நீங்கள் தண்ணி கொண்டுறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே அந்த அம்மா சொல்லுது, நீங்கள் பணிஞ்சு வணங்குற அந்த ஆண்டவர் மேலே ஆணையாக நான் சொல்கிறேன், என்கிட்ட அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சோண்டு மாவும் கொஞ்சோண்டு எண்ணெயும் மட்டும்தான் இருக்குது. நான் அந்த இப்போ கூட அந்த ரெண்டு மூணு சுள்ளியை பொறுக்கிட்டு போய் அந்த மாவையும் எண்ணெயும் வச்சு கொஞ்சம் அப்பம் சுட்டு நானும் என் பையனும் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் எங்களுக்கு வாழ்கிறதுக்கு வழியில் நாங்கள் செத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே எலியா சொல்கிறாரு, அம்மா நீ அஞ்சாத, நீ வந்து கடவுள் வந்து ஆணையிட்டு சொல்லியிருக்காரு, நான் வந்து ஆண்டவர் வந்து இந்த உலகத்தில் மழை பெய்விக்கிற வரைக்கும் இந்த களையத்தில் உள்ள மாவும் தீராது எண்ணெயும் குறையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதனால் நீ போய் அப்பத்தை சுட்டு கொண்டு வா அப்படின்னு. உடனே இந்த அம்மாவும் எலியா இறைவாக்கினர் சொன்ன மாதிரி முதல்ல போய் ஒரு அப்பத்தை சுட்டு கொண்டு வந்து இறைவாக்கினருக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தனக்கும் தன் வீட்டில் இருக்கவங்களுக்கும் எல்லாருக்கும் அந்த மாவையும் எண்ணெயும் வச்சு அவங்க அப்ப சொல்கிறாங்க. ரொம்ப நாள் அவங்க நெடுங்காலமாக அதில் அந்த அப்பங்களை சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறமும் கூட அந்த மாவும் குறையலை எண்ணெயும் தீரலை. இறைவாக்கினர் அவரும் அந்த கைம்பெண்ணுடைய மாடி வீட்டிலையே தங்கியிருக்கிறாரு.
இப்படியே போய்கிட்டிருக்கப்ப திடீர்னு அந்த அம்மாவோட மகனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. உடம்பு சரியில்லாமல் போன உடனே அதோடய தாக்கத்தை அவனால் தாங்க முடியல, அப்படியே அவன் இறந்து போயிடறான். உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப அழுகையாக வந்துடுது. என்னங்கய்யா, நீங்கள் வந்து நாங்கள் செஞ்ச பாவத்தை சுட்டி காட்டுறதுக்காகவும் இப்படி என் மகனை செத்து போகிறதுக்காகவும் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழுகிறாங்க. உடனே இறைவாக்கு நிறையிலையா அந்த பையனை என்கிட்ட கூடு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவோட மடியிலேருந்து தூக்கி தோளில் போட்டு தான் குடியிருந்த அந்த மாடி வரைக்கும் போய் கட்டலில் கிடத்திடுறாரு. கிடத்திட்டு ஆண்டவர்கிட்ட வேண்டாரு, ஆண்டவரே என்னைய பாதுகாக்கிறதுக்காகவும் எனக்கு உழவு அளிக்கிறதுக்காகவும் இந்த கைமண்ட்டை நீங்கள் சொன்னீங்க, அந்த அம்மாவும் எனக்கு தங்குறதுக்கு இடமும் கொடுத்து சாப்பாடெலாம் கொடுத்து நல்லா பேணி பாதுகாத்தாங்க. இப்போ அந்த அம்மாவோட மகன் இப்படி இறந்து போயிட்டான், இப்படி ஒரு துன்பத்துக்கு அந்த அம்மாவை உண்டாக்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் இறைவன்கிட்ட வந்து ரொம்ப கெஞ்சி மன்றாடுறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பையன் மேலே படுத்து ஆண்டவரே இந்த பையன் திரும்ப உயிர் பெற்றிடணும் உயிர் பெற்றிடணுன்ட்டு மூணு முறை அவன் மேலே படுத்து மன்றாடுறாரு. இப்படி அவர் ரொம்ப கெஞ்சி மன்றாடின உடனே ஆண்டவர் வந்து எலியாவோட குரலை கேட்டு அந்த பையனை உயிர் பெற்றுறாரு. அந்த பையனும் எந்திரிச்சு உயிர் பெற்று எழுந்திரிச்சு உட்காந்துட்டான். உடனே எலியா என்ன பண்ணுறாரு, அந்த பையனை கீழே மாடியிலேருந்து கீழே தூக்கிட்டு வந்து அவங்க அம்மாட்ட கொடுக்குறான். இந்தா உன் மகன் உயிர் பெற்று எழுந்துட்டான், நீ சந்தோஷமாயிரு அப்படின்னு. உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, உண்மையிலேயே நீ வந்து கடவுளுடைய அடியார் தான், நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையானதுன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப நன்றியோட கடவுளை துதிக்கிறாங்க, கடவுள் பக்கம் போகிறாங்க. ஸோ இந்த பஞ்ச காலத்தில் கூட ஏழை எளியவரை அவர் வந்து அரவணைத்து பாதுகாத்தாருன்றது தான் இந்த கதையுடைய சாராம்சம். இந்த கதை எதுக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சியா, எங்க சொல்லு பாப்பா. அந்த பானையில எவ்வளவு எடுத்தாலும் மாவு குறையாது, எண்ணெயும் குறையாது. அதே மாதிரி ஒரு பானை உனக்கு வேணும்னு தானே இந்த கதை உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இல்லவே இல்லை. அதாவது ஏன் தெரியுமா எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சது, அந்த கதையில் நமக்கு என்ன தான் கஷ்டம் வந்தாலும் சரி அந்த நேரத்தில் நம்ம கடவுளை மட்டும் நம்பணுன்னு, கடவுள் நம்மளை எப்போவுமே கைவிட மாட்டார். ஸோ அதனால தான் எனக்கு அந்த கதை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐயோ அப்படியா, அப்படியே தான். சாரிப்பா சாரிப்பா, வயிற்றையும் பானையும் கம்பேர் பண்ணி நானா ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீ முடிவுக்கு வந்ததெல்லாம் இருக்கட்டும் சரி, ஆனா இப்போ நம்ம ஃபாதர் நமக்கு பாட்டு சொல்லித்தர் பண்ணிட்டாரு, அதனால நான் அவர்கிட்ட பாத்துக்கிறதுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ வரியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. நான் வரப்பா நான் வரப்பா, வா போலாம் வா போலாம். ஹாய் குட்டீஸ், இன்றைக்கும் உங்களை ஒரு புது பாட்டோட சந்திக்க வந்திருக்கிறோம். எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே இந்த பாடல் பாடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இந்த பாட்டை பழகி உங்களோட சேர்ந்து நாங்களும் பாடுறதுக்காக இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கெடுக்கிறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த பாடலை பாடுங்க. இன்றைக்கி உங்களுக்காக நான் ஒரு அருமையான பாட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு அப்படிங்கிற அந்த பாடலை எங்கள் பிள்ளைங்களோட சேர்ந்து இப்போ நீங்களும் பாட போகிறீங்க. எங்கள் குட்டிஸ் எல்லாம் இங்கே ரெடியாக இருக்கிறாங்க, ரெடி தானே? வெரி குட். அவங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த பாடலை பாடி கடவுளை புகழ்வோம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. மதியிலும் முன்னே வந்தாலும் இயேசுவும் தன் முன்னே செல்கிறார். ஏரிகோ மதியிலும் முன்னே வந்தாலும் இயேசுவும் தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே
தீகை தீடாதே துதியினால் இடிந்து விழும் கலங்கிடாதே தீகை தீடாதே துதியினால் இடிந்து விழும் நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும் ரொம்ப உற்சாகமாக சந்தோஷமாக இந்த பாடலை எங்கள் பிள்ளைங்களோட சேர்ந்து நீங்களும் பாடியிருக்கிறீங்க. கடவுளை இந்த மாதிரி பாடல்களை பாடி நம்ம புகழ்றது ரொம்பவும் முக்கியமானது. அதை நீங்கள் எல்லாரும் இந்த வயசுலேயே கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு பாட தெரியுமா அல்லது நான் பாடுறது ரைட்டா தப்பா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க. கடவுளுக்கு முன்னாடி அவரை புகழ்ந்து பாடுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே அப்படின்னு உற்சாகமாக நீங்களும் பாடியிருக்கிறீங்க. அதனால் மீண்டும் உங்களை நாளைக்கு இன்னொரு அருமையான பாடலோடு வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரையும் நாங்கள் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். நம்ம ஹச்பிஎஸ்லையும் சரி விபிஎஸ்லையும் சரி சொல்லித்தர பாட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குப்பா. இதனால் என்ன ஆகுதுன்னா ஸ்கூல் போன பிறகு ஸ்கூல்லையும் இந்த பாட்டு எல்லாம் தான் ஞாபகத்தில் வந்துட்டே இருக்கு. என்னது நீ ஸ்கூலுக்கு போனியா? என்னால் நம்ப முடியலையே. ஆமா, எங்க ஊர்ல நான் ஸ்கூலுக்கு எல்லாம் போவேனே. வாவ், வாட் எ மெடிக்கல் மிராக்கிள். நீ ஸ்கூலுக்கு போனியா? அதனால தான் எல்லாரும் படிப்பார அதை கழுதை கழுதைன்னு திட்டிகிட்டு இருக்காங்களோ. நம்ம குட்டி ஏஞ்சல் சொல்ற கதைய நான் கேட்க போறேன். வரியா? ஒரு காசு கொடுத்தாங்களா அது அப்படியே ராஜாக்கு பண்ணிட்டு அப்படியே போய் நிலத்துல பறிச்சு வச்சுட்டானா. அதுக்கப்புறம் ராஜா ஊர்ல இருந்து கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் அந்த மூஞ்சு வேலையாளர் கூப்பிட்டு நம்மகிட்ட காசு கொடுத்தல அதை வச்சு நீங்க என்ன எத்தனை சம்பாதிச்சுக்கீங்கன்னு முத வேலையாட்ட கேட்டாங்களாம். அதுக்கு முத வேலையாளர் சொன்னாங்கன்னா, ஐயா நீங்க கொடுத்ததை வச்சு இன்னொன்னா 5 காசு சேகரிச்சிருக்கேன்னு முத வேலையாளர் சொன்னாங்களாம். அதுக்கு ராஜா சொன்னாங்கன்னா,
நீ சிறிய பொறுப்பு வந்து பெரிய பொறுப்புக்கு நான் உன்ன தலைவன் ஆகுறேன்னு சொன்னாங்க. இரண்டாம் வேலையார் வந்தாங்களாம். ராஜா கேட்டாங்களா, நீ இன்னும் எத்தனை சம்பாதிச்சிருக்க அப்படின்னு இரண்டாம் வேலையாட்ட கேட்டாங்களாம். இரண்டாம் வேலையாள் சொன்னாங்களா, ஐயா நீங்க கொடுத்தத வச்சு இன்னும் நான் ரெண்டு காசு சேகரிச்சுக்கேன்னு சொன்னாங்களாம். அதுக்கு ராஜா சொன்னாங்களா, நான் உன சிறிய பொறுப்பு வந்து பெரிய பொறுப்புக்கு நான் உன தலைவன் ஆகுறேன்னு சொன்னாங்களாம். மூன்றாம் வேலையால் வந்தாங்களாம். ராஜா அவர்கிட்ட கேட்டாரா, நீ இன்னும் எத்தனை சம்பாதிச்சிருக்க அப்படின்னு கேட்டாங்களாம். மூன்றாம் வேலையால் சொன்னாங்களாம், ஐயா நீங்க ரொம்ப கோபக்காரர்னு எனக்கு தெரியும், அதனால நீங்க கொடுத்த காசு அப்படியே போய் நான் நிலத்துல புதைச்சு வச்சுட்டேன்னு அந்த மூன்றாம் வேலையால் சொன்னாங்களாம். அதுக்கு ராஜா சொன்னாங்களா, நம்ம ரொம்ப கோபக்காரன்னு அவனுக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு இப்படி பண்ண சோம்பேறியேன்னு அவரை திட்டி அவரை வந்து ஒரு இருட்டறையில போய் மூடி வச்சுட்டாங்களாம். அவரும் நாலு நாள் கஷ்டப்பட்டு அழுதாராம். இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் சோம்பேறியா இல்லாம சுறுசுறுப்பா முன்னேறி வரணும். நன்றி, வணக்கம். பப்ளு நீ என்னன்னாலும் சொல்லிக்கோ, நம்ம குழந்தைங்க குழந்தைங்க தான். ரெண்டு சட்டு பூரி பார்சல். பூரி பார்சலா? என்ன நீ சம்மந்த சம்மந்தம் இல்லாம பூரின்ற பார்சல்ன்ற? நீதானப்பா என்ன நாளும் சொல்லுன்னு சொன்ன, அதான் சொன்னேன். உன்னால திருத்தவே முடியாது. அதாவது நம்ம குழந்தை எவ்வளவு அழகா கதை சொன்னால அதை தான் நான் சொன்னேன். ஓ சாரி சாரி சாரி, நம்ம குட்டி ஏஞ்சல் சூப்பரா கதை சொன்ன மாதிரி அடுத்ததான் நம்ம ஃபெலிக்ஸ் ஃபாதர் இருக்கார்ல, சூப்பரா தன் கைவண்ணத்தை காமிக்க வராரு, வா போய் பாப்போம். ஹாய் குட்டீஸ், அருமையா மகிழ்ச்சியா சந்தோஷமா பிபிஎஸ் கொண்டாடிட்டு இருக்கீங்க, பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு பஞ்சமும் கடவுளுடைய கருணையும் அப்படிங்கிற அருமையான சிந்தனையை நாம் சிந்திச்சுட்டு இருக்கோம். பஞ்ச காலத்தில் எலியாவுக்கு கடவுள் எப்படி உணவை வழங்கினார்? பசியோடும் தாகத்தோடும் இன்னும் கவலையோடும் இருந்த எலியாவுக்கு கடவுள் அற்புதமான வழிகளில் உணவை வழங்கி உறவிடத்தை வழங்கி அவரை பாதுகாத்தார். நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அந்த செய்தி நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு கிராஃப்டை நம்ம உருவாக்க போகிறோம், அந்த கடவுளுடைய கருணை எப்படி பஞ்சத்தில் இருந்த எலியாவுக்கு உதவியதோ அதுபோல இன்னைக்கு நமக்கு எப்படி கடவுள் உதவுகின்றார் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு அருமையான கிராஃப்டை நம்ம இப்போ பார்ப்போமா? தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். கலர் பேப்பர்ஸ், ஆயில் பேஸ்டில் அல்லது கிரேயான்ஸ், சிசர்ஸ், மார்க்கர், க்ளூ, டபுள் சைடட் டேப், ஏர்பட், இவ்வளவு பொருட்களும் பாருங்க. இப்படி ஒரு பேப்பர் எடுத்துக்கிறோம், இதுதான் நம்மளுடைய பேக்ரவுண்ட். அதுக்கு ஃப்ரண்டில் உள்ள பேப்பர் கிளவுடு வரைஞ்சிக்கிட்டுறோம். இப்போ நம்ம பாருங்க, நம்ம கட் பண்ணுறோம். இது ஒரு மேகம். இதே மாதிரி இதை விட கொஞ்சம் சிம்பிளா நாம மறுபடியும் ஒரு மேகம் பண்றோம். இதையும் கட் பண்றோம். சென்டர்ல கொஞ்சம் இப்படி ஒரு பவு ஏற்படுத்திட்டு மறுபடியும் கட் பண்றோம். பாருங்க, ரெண்டு மேகம் நம்ம கட் பண்ணியிருக்கிறோம், ஒன்று பெருசு இன்னொன்று சின்னது. இதில் நம்ம ஒரு ஹோல் போட்டுட்டு இதை ஒரு பேக் மாதிரி நம்ம ஆக்க போகிறோம். ஸோ இதில் திங்ஸ் எல்லாம் வைக்கலாம் அந்த மாதிரி. பாருங்க, அந்த பட்ஸை நாம் கட் பண்ணி ஒரு சின்ன பீஸ் எடுத்துருக்குறோம். இந்த பீஸ் வழியாக தான் நம்ம டோயின் உள்ளே செலுத்தி நம்ம அதை ஒரு புல்லிங் சிஸ்டம் மாதிரி மாற்ற போகிறோம். பார்த்தீங்களா, இந்த டோயின் உள்ளுக்கு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். பேப்பர்ல ப்ளூ அப்ளை பண்ணிருக்கோம். இப்படி ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கோ நம்ம.
பார்த்தீங்கன்னா இந்த மேகத்துக்கு பின்பக்கம் நம்ம இதை அப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்னா இந்த இடத்துல இது மேகம் பாப்பம் கொஞ்சம் எழும்பி இருக்கும். இங்கே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நாம் அப்படியே இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மேகம் இந்த கோயினோட ஒரு பகுதியில் நம்ம இதை பேக் பண்ண போகிறோம். பாருங்கள் இதில் நம்ம ஒரு பேக் ரெடி பண்ணுறோம். ஸோ நம்ம க்ளூ சுற்றி வச்சுருக்குறோம். பாருங்க ரெண்டு பேர் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறது மாதிரி நான் ஒரு உருவம் வரைஞ்சிருக்கிறேன். டபுள் சைடட் டேப் வச்சு அதை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். எடுத்துட்டு இந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பாருங்க எலியா கடவுளிடத்தில் ப்ரேயர் பண்ணார். அதான் ப்ரேயர் என் கையில் இருக்குது. இந்த ப்ரேயர் கடவுளை சென்றடைகின்ற பொழுது என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? பாருங்க ப்ரேயர் கடவுளை நோக்கி போயிட்டு இருக்கு. என்ன வருது மேலிருந்து? பிஸ்கட் இல்லையா? அப்போ கடவுளை நோக்கி ப்ரேயர் போச்சுன்னா நமக்கு தேவை நிறைவு செய்யப்படும். நாம உருக்கமான மனதோடு நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்ம ப்ரேயர் மேலே போச்சுல நமக்கு இறையருள் கிடைக்கும். எனவே குட்டீஸ் நல்லா ப்ரேயர் பண்ணுங்க, பக்தியோடு இருங்க. என்ன பப்ளு டே ஒன் டே டூ டே த்ரீ அப்படின்னு மூணு நாள் செம்மையா போச்சா இல்லையா? ஆமா தப்ளு, இன்னும் இதே மாதிரி நிறைய விஷயம் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு கூட ஆசையா இருக்கு, ஆனா என்ன பண்றது, நமக்கு தான் டைம் இல்லையே. அதனால நாம இப்ப போயிட்டு நாளைக்கு திரும்பவும் வந்து நம்ம குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். குழந்தைகளோ எல்லாரும் கண்ணை மூடி கைய கும்பிடுங்க. அன்பு தந்தையே இறைவா, இதோ இன்றைய நாளில் உம்முடைய கருணையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ நீர் எவ்வாறு கருணையுள்ளத்தோடு நடந்து கொண்டீரோ அதே போல் எங்களுக்கும் கருணை உள்ளத்தை நீர் தந்து எங்களை வழிநடத்தி வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஓகே குட்டீஸ், நாளைக்கு மறக்காம எல்லாரும் வந்துருங்க, நாங்களும் வந்துடுறோம். டாடா, பை பை. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க.